மக்கள் தீர்ப்பு தொடர்கிறது. ஏற்கனவே அண்மை செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கமுதி பேரூராட்சியின் 14வது வார்டில் பாஜக வேட்பாளர் சத்திய ஜோதி வெற்றி பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 11 வார்டுகளில் சுயேட்சைகள் ஏற்கனவே போட்டியின்றி வெற்றி பெற்ற நிலையில் தற்போது பாஜக வேட்பாளர் அங்கு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். கமுதி பேரூராட்சியில் உள்ள 15 வார்டுகளில் 14 இடங்களை சுயேட்சைகள் கைப்பற்றியிருக்கின்றனர். அந்த பேரூராட்சியின் 14வது வார்டில் பாஜக வேட்பாளர் சத்திய ஜோதி வெற்றி பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் இருக்கிறார். வீரகுமார், இந்த வெற்றி நிலவரங்கள் தகவல்கள் பதிவு செய்ய. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 4 நகராட்சிகள், 7 பேரூராட்சிகள் கடந்த 10ஆம் தேதி ஓட்டுப்பதிவு நிறைவடைந்த நிலையில் இன்று வாக்குப்பதிவு வந்து ராமநாதபுரம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் பரமக்குடியும் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நடந்து வருகிறது. இந்நிலையில் கமுதி பேரூராட்சியில் மட்டும் 15 வார்டுகள் உள்ள நிலையில் 14 வார்டுகளில் சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். 14வது வார்டு பாஜகவில் வந்து சத்திய ஜோதி வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். தற்போது இருக்கக்கூடிய நிலையில் வந்து மொத்தம் 15 வார்டுகளில் 14 வார்டுகள் சுயேட்சையை வெற்றி பெற்றிருக்கின்றன. வீரகுமார் தகவல்களை வழங்கி அமைக்கிறார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெற்றி முன்னணி நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து விருந்தினர்களிடம் கருத்துக்களை கேட்டறியலாம். திரு பொங்கலூர் மணிகண்டன், வரக்கூடிய முடிவுகளை பார்த்தால் அதிமுக ஃபைட் பண்ணாத மாதிரியே தெரியுதா? இல்ல, ஃபைட் எல்லாம் பண்ணிச்சுங்க. அது தேர்தல் முடிவுங்கிறது ஜனநாயகத்தில் மக்கள் அளிக்கிற தீர்ப்பை ஏத்தாகணும். இன்னொன்னு, அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர் சொன்ன அந்த செய்தி சரிதான். இப்பதான் அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கிற போது காட்டுகிற வேகம், ஆளுங்கட்சியா இல்லாத போது கொஞ்சம் சுருக்கமா தான் இருப்பாங்க எப்பவுமே. ஆமா, ஜெயலலிதா காலத்துல திறந்தது. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் சொன்னா ஒரு வேட்பாளர் பாரு, ஒட்டுமொத்தமா தொகுதி பூரா போவாங்க, பிரச்சனை இருக்காது. இது வார்டு வாரியா, பஞ்சாயத்து வாரியா, நகராட்சி பகுதி வாரியா மக்களை சந்திக்கணும். ஒவ்வொரு உறவுக்காரர் இருப்பாங்க, ஒரு பகமையே பார்த்து பண்ணாங்க. பெரும்பாலும் மேக்கப் எடுத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு பகமையே பாராட்டாமையே தான் அரசியல் செய்வாங்க. ஆரோக்கியமான இதுதான். அதுல அதிமுக இது கடுமையா வேலை செஞ்சு வேலை செய்யாமல் இல்ல. இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும் போது அவங்க ஜெயிச்சதான் ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வரு, நடுநாளுக்கு வரு. அது இன்னும் சொன்னீங்கன்னா, இங்க இருக்கிற பெண்கள் அடித்தட்டு மக்கள் எப்பவுமே வந்து அவருடைய தேவையை வந்து பூர்த்தி சொல்றதுக்காக விரும்பான். ஒரு தேவைன்னா தனிப்பட்ட தேவை இல்லை, அந்த பகுதிகளுடைய தேவைகளை அதற்காக வந்து ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி வழக்கம் எப்பவுமே இந்த பகுதியை பொறுத்துல கொஞ்சம் முழுமையான அதிமுக ஆதரவு பகுதியில இருந்தாலும் கூட குறிப்பா வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு எல்லா இடங்கள்லயும் பிரச்சாரம் முன் வச்சாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை முன் வச்சாங்க. நீட் விஷயம் கூட பெரிய அளவுல பேசப்பட்டது, வாரிசு அரசியல் பேசப்பட்டது, இப்படி தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல. அந்த பிரச்சாரங்களை மக்கள் ஏற்கலையா? அது ஏற்காததன் விளைவுதான் இந்த மாதிரியான முடிவுகளா? இல்ல, அதை மக்கள் அங்கீகாரம் பண்ணியிருந்தா நீங்க ஓட்டு செலவு அதிகமா இருக்கணும்ல. அப்ப வந்து அத மக்கள் விரும்புறீங்க, ஓட்டு போறதுக்கே வெளில பாருங்க, அது உண்மை. சரி, அப்படி பார்த்தாலும் ரிசல்ட்ல எதிரொலிச்சிருக்கணும் இல்ல நீங்க சொல்ற மாதிரி? இல்ல, ரிசல்ட்ல கட்சிக்காரர் ஓட்டு போட்டுருக்காங்க. நீங்க கட்சிக்காரங்க வந்து 2 லட்சம் ஓட்டு போட்டுருக்காங்க. அதுல வந்து நடுநிலையாளர்கள், பொதுமக்கள் வந்து, பெண்கள் வந்து அதிகமா அதிகம் ஓட்டு போடுவாங்க. அவர்ல பெருமாள் வல்லிங்கிறது உண்மை. யார் போய் இதுல ஓட்டு போட்டு என்ன ஏற்கனவே குறித்து வாக்குறுதி ஒண்ணும் இல்ல, திருமணம் செய்ய போறது இல்ல, 5 ஆண்டு அவங்க ஆட்சியத்துக்கு போறாங்க, எதுக்காக போய் நேரத்தை செலவு போகணுங்கிற அந்த மனோபாவம் இயல்பாக வந்துருச்சு உண்மைங்க. இப்ப அது அடிப்படையில வாக்கு சேர்ந்த குறைஞ்சது பலவரும் நானே நேரடியை பாத்துக்கிறேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப நீ அண்ணன் புகழ்லாம் சொன்னாங்க சென்னையில, அது எல்லா ஊர்லயும் பிரதிபலிச்சிருங்க. பல ஊர்ல வெவ்வேறு காரணங்கள், திமுக வந்து அதனால ஓட்டு போனீங்கன்னு சொல்ல காரணம் இல்லை, ஓட்டு போட்டு என்ன போகுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மனோபாவம் இருந்தது. இது வந்து பொதுவா சொல்றேன், திமுக மேல மட்டும் இல்ல, பொதுவாவே அப்படி அரசியல் ஒரு வருத்தம், ஒரு கோபம் மக்களுக்கு இருக்கு உண்மை. ஏன்னா ஒரு ஒரு ஊருங்க, நான் போயிருந்தேன் அந்த ஊர்ல, 36 ஆண்டுகளா வந்து வாக்குறுதி சொல்லிட்டே வர்றாங்க. 36 ஆண்டுகளா ரெண்டு கட்சியுமே மாறி மாறி வந்து செய்யல, இது பல ஊர் இருக்குங்க. அப்ப இந்த விரக்தி, அதாவது சட்டமன்ற தேர்தல் போது முதலமைச்சர் தான் ஆட்சி மாற்றம் வருது, அதுக்கு வாக்களிக்கிறது அந்த வேகம் வேற. உள்ளாட்சியில இந்த மாதிரி இருக்கிறாரு. இன்னும் சில இடங்கள்ல உள்ளாட்சியில நல்ல வாக்களிப்பு, ஒரு சில வார்டுகள்ல வந்து வாக்களிச்சாங்க. காரணம்னா, நம்ம ஊருக்காரு, நம்ம ஊர் பையன், நம்ம ஊர் பெண்கள் நிக்கிறாங்க, அவங்க வந்து உள்ளாட்சி திறந்து வரணுங்கிற அந்த விருப்பத்தை அடிப்படையில் ஓட்டு போட்டாங்க. அதனால விசித்திரமானதா இருங்க. நீங்க தொடக்கம் போது பேசும்போது சொன்னீங்க திருவிழான்னு சொன்னீங்க,
திருவிழா அப்படிங்கறதை விட இது வந்து நமக்கு தேவையான அவர்கள் வந்து அளிப்பது நேரடியா நம்ம ஊர் பைய நேரடியா தினசரி பார்க்கக்கூடிய பையன் வரட்டும் அப்படின்னு வாக்களிப்பவர்கள் ஏராளமும் வந்து இது காலமாற்றம் இது வந்து அடுத்த வரக்கூடிய காலங்களில் எல்லா அரசியல் கட்சிகளும் அரசியலையும் சேர்ந்து உண்மையான வாக்களிப்பதற்கான முயற்சி எடுப்பதை ஜனநாயகத்துக்கு நல்லவங்க இன்னும் சொன்னா அண்ணன் கோபனா சொன்னாங்க காங்கிரஸ் கூட்டணியை பத்தி சொன்னாங்க இது கூட்டணி வலிமையாலுமே வந்து அதிமுகவுக்கு ஒரு பலகை தான் பாமக தனியா வட மாவட்டங்களில் மிக வலிமையான கட்சி பாமக பாரதிய ஜனதா கட்சியும் ஓரளவு செல்வாக்குள்ள பகுதியில் மாவட்டங்கள் இருக்கிறது தவிர்த்து அதிமுக தனித்து நிற்பதில் ஒரு பலகீனம் இருக்கிறது ஆனால் கூட சட்டமன்ற தேர்தல் வருகிற போது அதிமுகவை சார்ந்த எல்லா கட்சியும் வந்தாங்க கூட்டணி கட்சியும் திமுக சார்ந்த போயிருக்கணும் அப்ப அந்த சூழ்நிலை இருக்கிற போது பாட்டாளி மக்கள் கட்சி 2026 நம்ம ஆட்சி அமைவது உறுதின்னு பிரச்சாரங்கள்ல பேசினதை பார்த்தோம். பாரதிய ஜனதா கட்சியும் தனித்து தங்களுடைய பலத்தை பரிசோதிப்போம், கூட்டணி தற்காலிக முடிவுதானா, மறுபடியும் கூட்டணி அமையுமானா அதை அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு தான் ரெண்டு தரப்புல இருந்து பதிலும் வருது. இப்ப உறுதிப்படுத்தப்படாத ஒரு நிலையை நீங்க உறுதி செய்யறீங்களே? இல்ல பாமக துணை தேர்தலா இருந்தவே அந்த கட்சியுடைய முழுமையாக தெரியுங்க. அப்படிதான் பேசுற கூட்டத்துல தொண்டர்கள் சரிபடுத்துக்கா பேசுற பேசுறவங்க தேர்தல் வந்து மாறி கூட்டம் அமைக்கிறது அவங்க இயல்பு, அது வந்து உற்பத்தியா பேசுறதா. சரி, தொடர்ந்து பேசலாம். தற்போது அண்மை செய்தி வந்திருக்கிறது, பேரூராட்சி வார்டுகளில் வெற்றி நிலவரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணி 348 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது, அதிமுக கூட்டணி 78 இடங்களிலும், பாட்டாளி மக்கள் கட்சி 2 இடத்திலும், பாரதிய ஜனதா கட்சி 6 இடத்திலும், சுயேட்சைகள் 123 இடங்களிலும் வெற்றியை பதிவு செய்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், பேரூராட்சி வார்டுகளில் வெற்றி நிலவரத்தை திரையில் பார்க்கிறோம். திமுக கூட்டணி 348 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 78 இடங்களிலும், பாமக 2 இடங்களிலும், பாரதிய ஜனதா கட்சி 6 இடங்களிலும், சுயேட்சைகள் 123 இடங்களிலும் வெற்றியை பதிவு செய்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளின் வெற்றி நிலவரங்கள், முன்னணி நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம், சிறிய இடைவேளைக்கு பிறகு.